நியூஸ்கிளிஸ் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குற பொழுது, திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி பின்னிரவு ராகு பகவான் கடகராசிலேருந்து மிதுன ராசிக்கும், கேது பகவான் மகர ராசிலேருந்து தனுசு ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா தனுசில் கேதுவும் தனுசில் சனி பகவானும் 7ஆம் இடத்தில் ராகு பகவானும் 12ஆம் இடத்துலையும் குரு பகவானும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த பலன்கள் எப்படி இருக்குன்னு நாம் பார்க்குற போது, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி சனி பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறாரு, பண வரவு இருந்துக்கிட்டே இருக்குது, அதே சமயம் செலவினங்களும் உங்களுக்கு வரிசையாக இருக்குது. இந்த பயிற்சியில் 2ஆம் அதிபதியாக சனி பேச்ச குறைங்க, தேவையில்லாத விஷயங்களில் பேச வேண்டாம். 3ஆம் அதிபதியாக சனி பகவானே வர்றாரு, உங்களுடைய முயற்சிகள் ஆரம்பத்தில் தடை இருந்தால் கூட இறுதியில் வெற்றி உங்களுக்கு தான். புதிய விஷயங்களை அப்டேட் பண்ணுவீங்க, லேர்ன் பண்ணுவீங்க, ஒரு சிலர் படிச்சுக்கிட்டே ஏர்ன் பண்ணவும் செய்வீங்க இந்த காலங்களில். அதோட 3ஆம் இடம் முயற்சி, நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஃபேவரபுளாக இல்லைன்னா கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு தான். 3ஆம் இடம் இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம், உங்களுக்கு எப்போயெல்லாம் ஒரு பிரச்சனைகள் ஏற்படுதோ அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு இறைவன் ஒரு ஆளை அனுப்புகிறாரு இந்த ராகு கேது பயிற்சியில். ஏன்னா கேது பகவான் உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம், உங்களுடைய முயற்சியை மாத்திரம் விட்டுறாதீங்க. சனியும் கேது உங்கள் ராசியில் இருக்கிறதுனால சுறுசுறுப்பாக இருங்க இந்த காலங்களில், இது ரொம்ப முக்கியம். நாளை என்பது எதையுமே தள்ளி போடாதீங்க, அதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய வெற்றியவே கொடுக்க போகுது. உங்களுடைய 9ஆம் அதிபதியாகவே சனி பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறாரு. 3ஆம் அதிபதி சனி பகவான் ராசியில், 4ஆம் அதிபதி குரு பகவான் 12ல். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் சிறுதொழில் சுயதொழில் நல்லா இருக்குது, அதில் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. ரோட் சைட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சிறப்பு, ஏஜென்சி நல்லா இருக்குது, கன்சல்டென்சி எதுவும் பண்ணிங்கன்னா அதுவும் சிறப்பாக இருக்குது, ரியல் எஸ்டேட் நார்மலாக இருக்குது, கம்யூனிகேஷன் டிரான்ஸ்போர்ட் ஐடி இது எல்லாமே ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். ப்ரொடெக்ஷன் சார்ந்த துறைகளில் லார்ஜ் ஸ்கேலாக இருக்கட்டும் ஸ்மால் ஸ்கேலாக இருக்கட்டும் உற்பத்திக்கு தகுந்த மாதிரி சேல்ஸு நார்மலாக இருக்கும். 5ஆம் அதிபதியாக செவ்வாய் பகவான் வர்றாரு, அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்ரியில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து இருக்குது, பட் நார்மலான வருமானம் தான் இந்த பீரியடில் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை உண்டு. பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்குமே இது சிறப்பான காலம்னு தான் சொல்லணும். இந்த காலத்தில் 5 இருக்கிறதுனால லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு சிலருக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. 6ஆம் அதிபதி சுக்கரன் அவரே 11ஆம் அதிபதியாக வர்றாரு, இது ஒன்று பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், அந்த வேலையில் ஒரு ப்ரொமோஷன் இருக்குது, வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது. ஒரு சிலர் காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லோன் வாங்குவீங்க, லோன் வாங்கி ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 7ஆம் அதிபதியாக புதன் அங்க கோச்சாரத்தில் ராகு பகவான், ஸோ இது வரைக்கும் டிலே ஆன மேரேஜெல்லாம் நடக்கும். சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ பண்ணக்கூடிய தொழில் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. ஒரு சிலருக்கு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுமே பிஸ்னஸ் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். 8ஆம் அதிபதி சந்திரன், தேவையற்ற மனக்குழப்பங்களை அவாய்ட் பண்ணுங்கள், ஒரி பண்ணிக்காதீங்க. 9ஆம் அதிபதியாக சூரியன், ஸோ சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது, ஹையர் ஸ்டடி உண்டு, ஹையர் எஜுகேஷன் உண்டு, அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு இருக்குது. 10ஆம் அதிபதி புதன் கவர்மெண்ட்டால் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. 11ஆம் இடத்தில் சுக்கரன், உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும். மூத்த சகோதரி இருந்தால் அவங்களால் நன்மை. புதிய லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க, அவங்களால உங்களுக்கு நன்மை உண்டு. 12ல் குரு பகவான் செவ்வாய் வீடு, அப்ராடுக்கான வாய்ப்பு அன்சைட்டுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்குது. ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க, சின்ன பிரச்சனைனால நல்லா டாக்டர் கவனித்து பாருங்கள். மொத்தத்தில்
இந்த டிரான்சிட் உங்களுக்கு நார்மலாக இருக்கு. முருகனுடைய வழிபாடு இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம், பண்ணிட்டு வாங்க. அதே போல் ராகு ஏழாம் இடத்துல இருக்காரு. துர்க்கை காளி பைரவருடைய வழிபாடு, அது திரௌபதி அம்மனுடைய வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளும் குறைந்து நற்பலங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. நன்றி, வணக்கம்.